அவங்க அவங்க வந்து எங்கிட்ட உதவி கேட்டாங்க. உதவி கேட்டதன் பிரகாரம் வந்து நான் அவங்களுக்கு உதவி செய்யறேன். நான் அவங்களுக்கு மட்டும் உதவி செய்யல, கடந்த 17 வருஷமா தமிழகத்துல எந்த பெண் பாலியல் ரீதியான அச்சுறுத்தலுக்கு பாதிக்கப்பட்டாலும் காவல்துறையே என்னிட அனுப்புவாங்க. அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு சீமான் பேசணும். தமிழகத்துல நாம் தமிழர் கட்சியை விட தமிழர் முன்னேற்ற படை சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தாலும் சரி, உள்ளாட்சித்துறை உறுப்பினரா சரி, ஒரு படி மேல என் தமிழர் முன்னேற்றப்பட்ட தொண்டரை நான் வர வைக்கல. ஒரு அப்பா ஆத்தாளுக்கு நான் பொருட்கள பொது வாழ்க்கையில இருந்து நான் வலிக்கிறேன். 2006-07-2008 அந்த காலகட்டத்துல சீமான் அவர்கள் வந்து சினிமா துறையில வந்து இயக்குனரா செயல்பட்டு இருந்தீங்க. நான் வந்து ஒரு தொழிற்சங்க தலைவியா அப்பவே பொது வாழ்க்கையில தமிழ்நாடு முழுவதும் வந்து கிராம பகுதிகளை வந்து நான் வந்து பெண்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கான அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். 2009 ஈழத்துல வந்து தமிழின படுகொலைக்கு பிறகு நீங்க வந்து சினிமா துறையில இருந்து பிறகு நீங்க வந்து சாதியை முன்வைத்து நீங்க தமிழ் தேச அரசியல தமிழ்நாட்டுல நீங்க வரீங்க. நான் வந்து அதே தமிழ் தேச அரசியல வந்து தந்தை பெரியார் அவர்களையும் அவர்கள் புகைப்படத்தை பயன்படுத்தி சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு நான் அந்த அரசியலை முன்னெடுத்து நான் அரசியலுக்கு வரேன். அப்ப இருந்து நீங்க வந்து என்ன வந்து ஒரு வேற்றுமையா என் மீது உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி போராப்பன எரிச்சலோட நீங்க வந்து என்ன வந்து பாக்குறீங்க. நீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 காலகட்டத்துல 70 விடுதலைக்காக நாம் தமிழர் கட்சியும் தமிழர் முன்னேற்ற படையும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. என்ன போராட்டம்னா சென்னை சத்தியமூர்த்தி பவன்ல வந்து முற்றுகை போராட்டம். அப்ப நாம் தமிழர் கட்சி தம்பிங்க வந்து ஒரு 50 பேர் வந்து முற்றுகையிடுறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரர்கிட்ட வந்து அடி வாங்கிட்டு போறாங்க. நாங்க வந்து எனது தலைமையிலான தமிழர் முன்னேற்ற படை தொண்டர்கள் 1000 பேர் திரண்டு சிறப்பா உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் பேசும் அளவுக்கு சிறப்பா அந்த முற்றுகை போராட்டம் நடத்தி முடிச்சோம். அப்ப தமிழ்நாட்டுல வந்து சீமானை மிஞ்சிய தமிழ் தேசிய அரசியல ஒரு பெண் தலைமை வந்து ஒரு ஆண்மையுள்ள தலைமை இருக்கிறாங்கன்னு இந்தியா முழுக்க எல்லா செய்தியிலும் தமிழ் மட்டும் இல்ல மலையாளம் தெலுங்கு இந்தி கன்னடம் எல்லா ஆங்கில பத்திரிகை எல்லா செய்தித்தாளில வந்து என்னுடைய அமைப்பு பேரை போட்டு நாங்க யாரு நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்றத வந்து தெளிவா சொன்னாங்க. அதற்கு வந்து சாட்சியா வந்து நக்கீரன் ரிப்போர்ட்டர் அரவிந்தனும் அந்த போராட்ட காலத்துல இருந்து பார்த்தாரு. அவரும் ஒரு சாட்சியா இருந்தாரு. அதன் பிறகு வந்து சீமான் அவர்கள் வந்து 2016 முதல் முறையே தேர்தல் காலத்துல வந்து சந்திக்கிறோம். நானும் அப்பதான் முதல் முறையே சந்திக்கிறேன். அப்ப கடலூர் தொகுதியில வந்து சீமான் அவர்கள் வந்து 4வது இடத்துல வந்து வராரு. நான் வந்து பல்லாவரம் தொகுதியில போட்டிட்டு 3வது இடத்துல வரேன். அப்போ அவரை பின்னுக்கு தள்ளி நான் முன்னுக்கு வரேன். அவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து என்ன தமிழர் அல்லாதவர் என்னுடைய சமுதாய மக்களிடம் இருந்து என்னை அந்நியப்படுத்துவதற்காக வந்து நிறைய வதந்திகளையும் அவதூறுகளையும் குரலையும் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் தமிழக மக்கள் வந்து ஏத்துக்கலாம். நான் யார் என்னன்றது தமிழக மக்களுக்கு தெரியும். நான் அதை கடந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த 2 சமீப காலமாக பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அவர்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு வந்து தமிழ்நாட்டு அரசியல வந்து சீமானுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆளுமை தலைவர் அவரை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு பெண் தலைவர் யாருன்னு அப்படின்னு பார்த்து தமிழ்நாட்டில் வீரலட்சுமி தான். அதனால என்னை தொடர்பு கொண்டு அவங்க வந்து என்கிட்ட உதவி கேட்டாங்க. உதவி கேட்டதன் பிரகாரம் வந்து நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன். நான் அவங்களுக்கு மட்டும் உதவி செய்யல, கடந்த 17 வருஷமாக தமிழகத்தில் எந்த பெண் பாலியல் ரீதியான அச்சுறுத்தலுக்கு பாதிக்கப்பட்டாலும் காவல்துறையே என்னிட அனுப்புவாங்க. அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு சீமான் பேசணும். நான் தனிப்பட்ட முறையில வந்து விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து உதவி செய்யல. தமிழ்நாடு முழுக்க பெண்கள் யாரு பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு நான் கடந்த 17 வருஷமா நான் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் சீமான் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை திரும்ப கேட்கறேன். நான் வந்து நான் யாரு, நான் என்ன மதம், நான் என்ன சமுதாயம்ன்றத நீங்க என்ன கேட்டதுனால நான் உங்களுக்கு நான் சாதி மறுப்பாளர் இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக நான் ஆதாரபூர்வமா என்னோட பள்ளி சான்றை வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த தகவல் வந்து நாட்டு மக்களும் உங்களுக்கும் நான் தெரியப்பட்டேன். நீங்களும் உங்களுடைய மனைவி கையெழுவி அவர்களும் எதுக்காக நீங்க இதை மறைச்சு அரசியல் செய்யறீங்க? அப்ப அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. அதனால நீங்க நாட்டு மக்களுக்கு உங்களுடைய பள்ளிச்சான்றும் உங்களுடைய மனைவி கையில் உள்ளவர்கள் பள்ளிச்சான்றும் நீ காட்டுறதுக்கு உங்களுக்கு ஏன் தில்லும் திராணியா இருக்க மாட்டேது? ரெண்டாவது ஒரு விஷயம், தமிழகத்துல நாம் தமிழர் கட்சியை விட தமிழர் முன்னேற்ற படை சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தாலும் சரி, உள்ளாட்சித்துறை உறுப்பினரா சரி, ஒரு படி மேல என் தமிழர் முன்னேற்றப்பட்ட தொண்டரை நான் வர வைக்கல. ஒரு அப்பா ஆத்தாளுக்கு நான் பொருட்களை பொது வாழ்க்கையில இருந்து நான் வலிக்கிறேன்.